ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டிருக்க எதிர்நீச்சல் சீரியலுடைய ஆக்டரான குணசேகரன் சொல்லி ரீசெண்டாக, அதாவது நேர்த்திக்கு தான் வந்து இறந்துட்டாங்க. அதுவுமே அந்த சீரியலுக்கான டப்பிங் டைம்லேயே தான் வந்து அவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஸோ நேர்த்திக்கு அவங்களுடைய இரங்கல்லையுமே டைரக்டர் திருச்செல்வம் கிட்ட கேட்டப்போ யார் வந்து அடுத்த குணசேகரன் அப்படின்னு கேட்கும்போது இந்த சமயத்தில் பேச வேண்டிய வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க யார் வந்து அடுத்த குணசேகரனாக நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் வேலு ராமமூர்த்தி. ஸோ நிறைய படங்களில் வில்லேஜ் பேஸ்டு மூவிஸ்கள்லையுமே வந்து இவங்க அப்பா கேரக்டரோ இல்லை ஏதாவது ஒரு வில்லன் கேரக்டரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுடைய அந்த பாவனையாக இருக்கட்டும், பேச்சு, ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய குணசேகரன்ற கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லி இவங்கள வந்து இந்த சீரியலுக்காக திரும்ப இவங்கள வந்து போட்டிருக்காங்க. என்ன இருந்தாலுமே வந்து இவ்வளோ நாள் வந்து எதிர்நீச்சல் குணசேகரன் கேரக்டரில் இவரை பார்த்து ஆக்டர் மாரிமுத்து நடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயங்கள் வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ ஒரு சடன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஏற்றுக்க முடியாததாக தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து சீரியலில் உடனே எடுக்க வேண்டிய முடிவு இது தான். ஸோ லேட்டஸ்ட் எபிசோட்லேயுமே அவங்களுடைய வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருப்பது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த டப்பிங், அதாவது லாஸ்ட்டாக பண்ணியிருந்த டப்பிங் தான் போல இருக்குது. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு டப்பிங் வந்து எதுவுமே இல்லாததுனால வேறு யாரோ டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூ குணசேகரன் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.